வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 8 தமிழோட ஆடிஷன் வந்து எப்போ அப்படின்னு நம்மளுடைய சகோதரர்கள் வந்து கமலில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு பதில் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு சீசன் 6 அந்த டைம், சீசன் 5 டைம்ல எல்லாம் கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு படம் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிக்பாஸ் ரசிகர்கள் மனநிலை வந்து ஒரு மாறி இருக்கும். ஆனா பிக்பாஸ் சீசன் 7 அப்புறம் அந்த மனநிலை வந்து மாறி இருக்கு. அண்ட் ஸோ அதை பற்றி ஒரு பொதுவான மக்களோட ஒரு கருத்து ஒண்ணு. அடுத்தது வந்து பிக்பாஸ்ல, சவுத்துல நடக்கிற பிக்பாஸ்ல இது வரைக்கும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 சீசன் முடிஞ்சிருக்கு, தெலுங்குல வந்து 7 சீசன் முடிஞ்சிருக்கு, மலையாளத்தில் 5 சீசனுக்கு கிட்ட முடிஞ்சிருக்கு. சொல்ல போனா இது மூணுமே சேர்த்தாக ஒரு 19-20 சீசன் வருது. ஆனா பெண் வெற்றியாளர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 3-4 தான், சரிங்களா? ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண் வின் பண்ண நபர்கள் அந்த சீசன் வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். அதற்கான காரணம், உண்மை காரணம் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக்பாஸ் ஆட்கள் தேர்வு, போட்டியாளர்கள் தேர்வு, ஆடிஷன் அப்படின்றது பல பேரால பல ரிவியூவர்ஸோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு இதாக வந்து கொண்டிருக்கு. ஸோ பல போஸ்ட்லையும் இந்த கேள்வி வந்து இருக்கு. ஒன்னே ஒன்று தான் மக்களே, பிக்பாஸ் அப்படின்ற ஷோ வந்து இப்போ சூப்பர் சிங்கரோ இல்ல வேற இப்ப கதாநாயகி போன்ற ஷோ போல இந்த தேர்வு வந்து அவங்க நடத்த மாட்டாங்க. இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க வந்து இது வரைக்கும் நடத்தினது வந்து, அதாவது பல பேரை வர வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்து கேள்விகள் கேட்டு அப்படி ஆடிஷன் வந்து நடத்துறது இல்ல பிக்பாஸ் இல்ல, சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச சவுத்துல எங்கேயுமே நடக்கல, நம்ம சீசன்லயும் நடக்கல. சோ சீசன் 8 அது வந்து நடக்காது, சரிங்களா? பல இடங்கள்ல இப்ப பல இணையதளங்கள் பல இது வந்து பிக்பாஸ் இப்படி போடுங்க இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. உங்களுடைய தரவுகள், நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. பல பேர் வந்து நம்பி போட்டோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஒவ்வொரு சீசன்லயுமே, ஏன் இந்த சீசன்ல கூட இப்ப வரைக்கும் இது எனக்கு 5வது வீடியோ, சரிங்களா? பிக்பாஸ் டீம் வந்து எந்த ஆடிஷனுக்கும் எந்த தகவல்களும் இது வரைக்கும் நடக்க முதல் வந்து கேட்டதே இல்லை. சீசன் 5 மட்டும் ஒரு விடயம் பண்ணியிருந்தார்கள், காமனர் கேட்டகரியில இருந்து ஆட்கள் எடுப்பதற்கு. இப்படி அந்த சீசனோட முதலாவது ப்ரோமோவே ராஜு அவர்கள், சீசன் 6 ராஜு அவர்கள் அந்த சீசனோட டைட்டில் வின்னர் வந்து இப்ப அந்த ராமசாமி குப்புசாமி எல்லாரும் பிக் பாஸ் போலாம் அப்படின்னு ஒரு ப்ரோமோவை வெளிப்படையாக விஜய் டிவி பிக் பாஸ் தமிழ் டீம் வந்து போட்டு அதை மக்கள்கிட்ட காமிச்சு நீங்க வந்து இந்த இதுக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய வீடியோக்களை வந்து உங்களுடைய அனுப்புங்க அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பிக் பாஸ்ல அப்படி நடந்தது. ஆக்கள் தேர்வுக்கு வந்து அவர் ரெண்டு பேர் அடிக்கிறதுக்கு அது நடந்துச்சு. தனலட்சுமியும் சிவன் கணேசனும் அதுல தெளிவாகி போனார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் அவங்க தெளிவானாங்க அப்படின்னு. பட் அந்த தேர்வு கூட அவங்க வெளிப்படையா சொல்லித்தான் நடந்துச்சு. அதுக்கு முதல் எதுவும் நடக்கல, அதுக்கப்புறம் சீசன் 7 அப்படி நடக்கல, சரிங்களா? சோ ஆட்கள் தேர்வு அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரொமோ ஒண்ணு வரும். அப்படி அவங்க ஆட்களை இப்படி காமனர் கேட்டகரியில அவங்க எடுப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு அவங்க ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, ஒரு ப்ரோமோவோ வீடியோவோ. ராஜு அவர்கள் சீசன் 5 வின்னர், சீசன் 6 ஆரம்பிக்கும் போது பண்ணது போல நடந்தது போல நடக்கும், சரிங்களா? இப்ப மறைமுகமாகவோ சைலண்டாகவோ ஆட்கள் தேர்வுக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை தாங்க, வீடியோ தாங்கன்னு விஜய் டிவியோ தமிழ் பிக் பாஸ் டீமோ கேட்க மாட்டாங்க, கேட்டதுமே வந்து இல்லை, சரிங்களா? இனிமேல் இப்படி மறைமுகமா கேட்க போவதும் இல்லை. சோ அதனால ஏமாறாதீங்க, சரிங்களா? அடுத்தது இந்த சீசன் 6 இப்ப சீசன் 8 சீசன் 6 ராஜு அவர்கள் சொன்னது போல ஏதாவது ப்ரோமோ வருமா அப்படின்னா அது 50-50 சான்ஸ் தான், பெரும்பாலும் வராது, சில வேலைகள்ல வரலாம். அப்படி வரும் பட்சத்துல ஏதாவது ஒரு ப்ரோமோவோ அப்டேட்டோ விஜய் டிவி தரப்புல இருந்தோ தமிழ் பிக் பாஸ் டீம் தரப்புல இருந்தோ வரும், சரிங்களா? அதுக்கு முதல் நம்பி வேற நபர்களை நம்பி ஏமாறாதீங்க. உங்களுடைய தரவுகளை வந்து தகவல்களை வந்து கொடுக்காதீங்க, சரிங்களா? ஓகே, இது வந்து கேட்டவர்களுக்கான பதில். அடுத்தது வந்து இந்த செலிபிரிட்டி போட்டியாளர்கள் அவங்களுக்கு கால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலை 15-15 அப்புறம் தான் போக இருக்கு. இது வரைக்கும் பிக்பாஸ்
எயிட்டுக்கு வந்து யாருக்குமே கோலும் போகல, யாரையுமே வந்து கன்ஃபார்ம்னு வந்து பண்ணல, சரிங்களா? இது 100% நீங்க வந்து நம்ம சைட்ல இருந்து வருகின்ற அப்டேட். ஓகே, அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள், அவருடைய என்ன சொல்லலாம், விக்ரம் படத்தோட ஹிட், விக்ரம் படத்துக்கு முதல் கமல்ஹாசன் அவர்களை வந்து விக்ரம் அந்த கலெக்ஷனுக்கு முதல் கலெக்ஷனுக்கு பிறகு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இதை நான் மட்டுமில்ல பல பெரிய நபர்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு வாழ்வு வந்தா அட்டராத்திரியில கூட பிடிப்பாங்க அப்படின்னு அப்படித்தான் கமல்ஹாசன் அவர்கள். அவருக்கு அந்த கோஸ்டிங்கே வந்து வேற மாதிரி ஆயிட்டு, நான் தான் அப்படின்ற இதோட இது ஒன்று வந்துச்சு. அதனாலேயே மக்கள் விரும்புகிற மக்கள் ரசித்த அந்த சீசனுக்கே ஒரு முதுகெலும்பா இருந்தா பிரதீப் மீது அவ்வளவு வீண்பழிய போட்டு வெளியில அனுப்பினாரு. அதற்கு காரணம் அந்த விக்ரம் கொடுத்த ஒரு இது ஒன்று, காணாததை கண்டா என்ன பண்ணுவாங்க அதுதான், சரிங்களா? அதோட கூட இருந்த சில பேரும் வந்து நீங்க தான் தமிழ் சினிமாவில் நீங்க தான் அப்படின்னு ஏதோலாம் வந்து பண்ணிவிட்டாங்க. அப்ப பிரதீப் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண அந்த துரோகத்தினால மக்கள் மத்தியில வந்து மெயின் இது, இப்ப கூட 80% பேர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் கோஸ் பண்ணாதீங்க அப்படின்றது மக்களோட கருத்து, மக்களோட விருப்பம், மக்களோட எதிர்பார்ப்பு. அப்ப பிக் பாஸ் ஷோக்கே கமல்ஹாசன் அவர்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்குள்ள, அப்ப இதுக்கு முதல் கமல்ஹாசன் அவர்களுடைய படங்கள் வரைக்குள்ள நம்ம பிக் பாஸ் பாக்குற சகோதரர்கள் மத்தியில ஒரு இது ஒன்று இருந்துச்சு, கமல் படம் வருது, கமல்ஹாசன் படம் வருது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. சில பேர் விரும்பி போய் பார்த்தார்கள், சரிங்களா? பட் இப்போ வந்து இப்போ July 12 நாளைக்கு படம் வர இருக்கு. பட் நம்ம பிக் பாஸ் சகோதரர்கள் எல்லா குரூப்லையும் இருக்காங்க, 90% பேருக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அதற்கு காரணம் பிரதீப் பண்ற ஒரு அப்பாவிக்கு November 4, 2023 கமல்ஹாசன் அவர்கள் பண்ண மிகப்பெரிய ஒரு அநியாயம், சரிங்களா? இதுதான் காரணம். எனக்கும் விருப்பம் இல்லை இந்த டூவை பற்றி, அது ஒரு இதுவே இல்லை. ஒன்று வந்து இப்போ இவர் வந்து இப்போ பல பேர் மீடியாவில் இருக்க பல பேர் இப்ப இன்னும் நம்ம கூட இருக்கிற பல பேர் சொல்ற ஒரே ஒரு விடயம், இப்ப நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஹீரோவை எப்படி பார்ப்பாங்கன்னா, நிஜத்துல அவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சுட்டு அவங்க படத்துல ஹீரோவா பார்ப்பாங்க, சரிங்களா? அதுவும் ஒருத்தங்க மூத்த நடிகர்கள் அப்படின்னு இருக்கக்குள்ள அவங்க வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க அப்படின்றத வச்சுதான் படத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப வாழ்க்கையில அநியாயங்களும் மக்களோட கருத்துக்கு வேற மாதிரி பண்ணி போட்டு படத்துல மக்கள் முக்கியம், அநியாயம் நடக்க கூடாது, இதற்கு எதிராக போராடுவாங்கன்னா மக்களுக்கு சிரிப்பு தான் வரும், கைதட்ட தோணாது. அதுதான் முக்கியமா இந்த படத்தோட ஒரு பெரியது ஒரு மைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல பேர் இதைத்தான் சொன்னார்கள், சரிங்களா? ஏன்னா அந்த November 4, 2023 அவர் பண்ண இது வந்து November 4 November 12 வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் வந்து, எத்தனை லட்சம் மக்கள் வந்து கமல்ஹாசனுக்காக, பிரதீப்புக்காக குரல் கொடுத்தார்கள். கமல்ஹாசனிடம் பல விடயங்களை வந்து உண்மைகளை வந்து ட்ராக் பண்ணார்கள், ஒண்ணுக்குமே அவர் வந்து பதிலும் கொடுக்கல, ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்ப அப்படி இருக்கிற இந்தியன் படத்துல, இந்தியன் 2 படத்துல மக்களுக்காகத்தான் இது, இங்க அநியாயம் நடக்குது, இங்க ஊழல் நடக்குது அப்படின்னா அதை யார் சொல்றேன்னு தான் பார்ப்பாங்க, படத்தோட சேரக்டர்னு பார்க்க மாட்டாங்க, அதுல யார் நடிச்சிருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்க. அதனாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில கம்மியாத்தான் இருக்கு. அதுக்கேற்றது போல ட்ரெய்லருமே வந்து என்னடா பித்தலாட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இருக்கு, சரிங்களா? சோ இது எப்படி இருக்கக்குள்ள ஜெயிலர் படத்தை அது உடைச்சிட்டு கலெக்ஷன் அழிச்சுன்னு வட வேற, சரிங்களா? சரி, நாளைக்கு பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு பல பேர் கேட்டார்கள். என்ன ப்ரோ நாளைக்கு படம் வர இருக்கு, ஒரு இதுவுமே இல்லையே, என்ன மக்கள் மத்தியில் ஒரு இதுவுமே இல்லைன்னா மெயின் ரீசன், ஏன்னா பிக் பாஸ்ன்றது கோடி பேர் பாக்குறாங்க, கோடி தமிழர்கள் பாக்குறாங்க. அப்ப அந்த கோடியில 70% மக்களோட மனநில கமல்ஹாசன் அவர்கள் அவரோட படம் அப்படின்னாலே பிரதீப்புக்கு அவர் பண்ண அநியாயம் தான் ஞாபகம் வரும். சோ அங்கேயே ரிசல்ட் முடிச்சு, சரியா? ஓகே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது வந்து பொதுவான இது ஒன்று. ஆரம்பத்தில் நான் வேற ஏதாவது பேசுறேன்னா அப்படின்னு சொல்லியிருந்து பேசாம விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சோ ஓகே, சோ இது வந்து இந்த வீடியோல பல பேர் கேட்டது, போட்டியாளர்களுக்கான தேர்வு எப்போ அப்படின்ற இது. அப்புறம் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய படம் மக்களோட மனநிலை, அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை, சரிங்களா? பொதுவாக இப்போ ஜெயிலர் தலைவரோட படம் வரைக்குள்ள அது அது அதோட எக்ஸ்பெக்டேஷனே வேறு. ஒரு ஒரு இந்தியன் 2 பட்ஜெட் வந்து எங்கேயோ இருக்கு, ஜெயிலரோட பட்ஜெட் வந்து எங்கேயோ இருக்கு. நெல்சன் சார் அண்ட் சங்கர் சார், இந்தியன் 2 எல்லாமே பட்ஜெட்ல இருந்து சங்கர் டைரக்டர்ல இருந்து அந்த டியூரேஷன் எடுக்கப்பட்ட காலத்திலேருந்து எல்லாமே அதிகமாக இருக்கு. பட்
இங்க ஜெயிலருக்கு இருந்த எதிர்பார்ப்புல ஒரு 25% கூட இங்க இல்ல. உண்மையா சொல்றேன், உண்மையா மக்களோட மனநிலையை நான் சொல்றேன். அதற்கு காரணம் அந்த படத்தோட கதாநாயகன் நிற்பவர் வெளியில வந்து என்னத்தை பண்ணாரு அப்படின்ற ஒரு பெரிய தாக்கம் மக்கள் மனசுல இருக்கு. நவம்பர் 4 எப்படி மக்களால் மறக்க முடியாதோ, நவம்பர் 11, 2021 மக்களால் மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய தாக்கத்தை கமல்ஹாசன் கொடுத்திருக்காரு. இது வந்து வெள்ளக்காரன் சினிமா இல்லை, படம் வேற, இது வேற, ரியாலிட்டி வேறன்னு இல்லை. மக்கள், நம்ம மக்கள் ஒருத்தங்களை ஹீரோவா சினிமால ரசிக்கணும்னா ரியல்ல அவங்க ஹீரோவா இருந்தா தான் அவங்களாலையும் அவங்களோட படத்தோட சக்சஸும் வந்து வரும். அது காலங்காலமா நடக்குது. ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மனிதர் 50 வருஷம் நம்பர் ஒன்னா இருக்காரு, ஹீரோவா நடிக்கிறார் அப்படின்னா அவர் ரியல் லைஃப்ல பண்ணபடியத்தை வச்சுதான் மக்கள் அவருக்கு அந்த சிம்மாசனத்தை கொடுத்திருக்காங்க, சரிங்களா. தலை அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரை வந்து ஸ்லிம்மா இல்ல, சிக்ஸ் பேக் இல்ல அப்படின்னாலும், தலை அந்த அவருடைய படம் வருது ரசிகர்கள் மன்றம் இல்லை அப்படின்னாலும், ரசிகர்கள் அவருக்கு அவருடைய படத்துக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ், அவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த நல்ல மனுஷன் அஜித் குமார் என்ற ஒருத்தருடைய ரியல் லைஃப பார்த்துட்டான். அதுதான் அவங்கள ஹீரோவா வச்சிருக்கு, சரிங்களா. ஓகே மக்கள், நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பத்தி நான் லைக் பண்ணுங்க. நன்றி.